எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவினில் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு கடந்த 6 மாதங்களாக நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய, அது நல்லதானாலும் சரி, ஒரு லக் அல்லது கெட்டது, ஒரு அன்பேவரபிள் சிச்சுவேஷன், உங்களுக்கு அனுகூலமற்ற நிலை என்று உணர்ந்திருந்தாலும் சரி, அந்த சில நிலைகளில மீண்டும் ஒரு 27 முதல் 30 ஆண்டு காலத்திற்கு சனி பகவான் அந்த சோதனையை இப்போது உங்களுக்கு தரமாட்டார் என்ற இந்த பதிவு. இதை முழுவதுமாக கேட்கும் போது எந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும், சிறப்பாக வாழ்க்கை வருங்காலம் அமைய வேண்டும் என்றால், நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவ பருவத்தை தாண்டி திருமண வயதிலே இருந்தாலும் சரி, திருமணத்தை கடந்து குழந்தைகள் பெற்று இப்போது குழந்தைகள் கல்வி நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண நிலையிலே இருந்தாலும் சரி, இந்த 6 மாத காலம், கடந்த 6 மாத காலம், குறிப்பாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய 29 ஜூன் 2024 முதல் வரக்கூடிய 15 நவம்பர் 2024 வரை சனி பகவானுடைய வக்ர கதிகாலம், இந்த வக்ர கதிகாலத்துல சனி பகவான் என்ன பாதித்திருப்பார், அதாவது ஒரு தாக்கம் இருந்திருக்கும், அதிலிருந்து எப்படி ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார், அதை எப்படி குறித்து பதிய வைத்து உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த பதிவு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த துலாம் ராசி என்பது சித்திரை நட்சத்திரத்திலே 3-4 பாதங்கள் ஆக 2 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே 1 முதல் 4 பாதங்கள் ஆக 6 மொத்த பாதங்களும், விசாகம் 1, 2, 3, இந்த விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம், 1, 2, 3 ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்களை கொண்டு அமைவதுதான் இந்த துலாம் ராசி மண்டலம். எப்போதுமே எந்த விதமான தோல்வியை கண்டும் துவண்டே விடாத ஒரு நெஞ்சம் கொண்டவர்கள் நீங்கள். இப்போது சில நிலைகளில ஏதேனும் ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் என்பது இருந்திருக்கும். 5ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலே கடந்த 23 ஜனவரி 2023 முதல் அமர்ந்து பஞ்சம சனியாக இருந்து அருள் தருகிறார் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய குடும்பத்தாரோடு பல மகிழ்வான நேரங்களை நீங்கள் செலவழித்திருந்தாலும் கூட, சில விஷயங்கள் இது இன்னும் நடக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தை உங்களுடைய மனதிலே இது நிலைநாட்டி இருக்கும். சிலர் ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சி, அல்லது தடைபட்டிருக்கக்கூடிய வீடை கட்டி முடிக்கக்கூடிய அந்த அமைப்பு, சிலர் குழந்தைகளுக்கு வெளிநாட்டிலே ஒரு கல்வி, இவையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது, சில தங்கு தடை தாமதங்களோடு அது நடந்திருக்கும். புதிதாக திருமணம் ஆகி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு குழந்தை வரம் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்திலே சற்று சில தடை தாமதத்திற்கு பின் ஒரு சிறிய மருத்துவம் என்றால் உடனடியாக ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். குழந்தை வரத்தை நிச்சயமாக இது தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல சிறப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்திருந்தாலும், வரக்கூடிய 27/12/2024 வரை, இந்த அதாவது வருட கடைசி வரை, சனி பகவான் ராகுவினுடைய சதய சனியாகவே பயணப்படுவார். இதனால் நல்ல சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதாவது இந்த வருடம் கடைசி வரை என்றால் சனி பகவான் நேர்கதிக்கு மாறி பஞ்சம சனியாகவே அவர் அற்புதங்களை செய்வார். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, குழந்தைகளுக்கு திருமணம், அல்லது உங்களுக்கு திருமணம், வாழ்க்கையிலே பூர்வ புண்ணிய பலன்களினுடைய நற்பலன்களை தருவார். வெளிமொழி வெளிநாட்டு மக்கள் மூலமாக அற்புதங்களை தரக்கூடிய நிலை என்பது இருக்கும். சரி, இந்த பதிவில் 30 ஆண்டு காலம் இனி இந்த பிரச்சனைகள் இல்லை என்று நான் தந்திருக்கின்றேன். அது எந்த பிரச்சனைகளாக இருக்கும் என்று பார்த்தோமேயானால், இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு 6 மாதம் இதிலே துலாம் ராசி என்பர்களே, நிச்சயமாக சனி பகவான் அவர் உங்களுடைய வாழ்க்கை துணை நிலையிலிருந்து ஏதேனும் சிக்கல் தந்தாரா என்று யோசிங்க. அப்படி இல்லை என்றால், நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில ஏதோ ஒரு பணியிட மாற்றமோ அல்லது ஏதோ ஒரு சிக்கலோ எதிர்பாராத நிலையில ஏற்பட்டதா, எதிர்பார்த்த சம்பள உயர்வு வரவில்லையா, அல்லது ஏதேனும் திடீரென்று தேவையில்லாத ஒரு கடனுக்குள் சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதா என்று யோசித்து பாருங்கள். திடீரென்று பேச்சின் காரணமாக ஏதேனும் ஒரு எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டு விட்டீர்களா என்று பாருங்கள். ஆதலால் இவர் இப்போது உங்களுடைய தொழில், அதாவது எது ஜீவனத்திற்கு பணம் தருகிறதோ அந்த தொழிலினால் வரக்கூடிய வருமானங்கள், இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வருமானம் குறைந்தால் தொழிலின் மீது நாட்டம் இருக்காது, வியாபாரத்தின் மீது நாட்டம் இருக்காது.
வியாபாரம் தொழிலில் ஏதேனும் ஒரு தவறு நிகழ்ந்தால் அதுல உங்களுக்கு வருமானமோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த லாபமோ இருக்காது. அப்படி இந்த இரு நிலைகள் இருக்கும்போது உங்களுடைய மனநிலை என்பது சற்று மாற்றம் ஏற்படும், நினைத்ததை சாதிக்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கும். இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உங்களுடைய முகத்தில அந்த சந்தோஷத்தை சற்று குறைத்து விடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த மூன்று நிலைகள், அதாவது தொழில், தொழில் சார்ந்த லாபம் அல்லது தொழில், தொழில் சார்ந்த கடன், நீங்கள் எதிர்பார்த்த நன்மதிப்பு கிடைக்கவில்லை, நற்பெயர் கிடைக்கவில்லை, அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம், அதனால் மன வருத்தம், இந்த மூன்று நிலைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆகையினால் இதுல ஏதேனும் ஒன்று உங்களுக்கு அடிபட்டால், அதாவது இதில் ஏதேனும் ஒன்று குறைபட்டால் அல்லது எதிர்பார்த்த நிலையிலிருந்து மாறுபட்டால் நிச்சயமாக ஒரு மன வேதனை என்பது ஏற்படும். இந்த மன வேதனைக்கு தொழில் எதனால் கெட்டது, வருமானம் எதனால் குறைந்தது, எதனால் நமக்கு இந்த சோகம் ஏற்படுகிறது என்று துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த கடந்த 6 மாத காலங்களிலே ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதை ஆராய்ச்சி செய்து அதை குறித்து அதை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், வேகம் எடுக்கும் ராகு சனி என்று ஏன் சொல்லி இருக்கின்றேன் என்றால், ராகு சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படுவார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய ராகு உங்களுடைய தவறுகளை திருத்தி மேம்படுத்தி கொள்ள ஒரு பொற்கால வாய்ப்பை உங்களுக்கு தருவார். இது ஒரு அரிதான வாய்ப்பு. அதே போல் சனி பகவானும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே பயணப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய போக்கில இந்த 2024-25 இந்த 2024 முடிவும் 2025 தொடக்கமும் அமையும். இந்த காலகட்டத்தில் எதை சீர் செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் சீர் செய்து, எதை திருத்த வேண்டுமோ அதை திருத்தினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது உங்களுக்கு ஜீவ ஆதாரம், அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பொருளை, தனத்தை, பணத்தை தருகிறதோ அதில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் அதை சீர்திருத்த பாருங்கள். பெண்களாக இருக்கிறீர்கள், இல்லத்தரசிகளாக மட்டுமே இருக்கிறீர்கள், அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை, அவருடைய தொழில், வேலை இவற்றிற்கு எந்த இடைஞ்சல் வந்ததோ அந்த இடைஞ்சலை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாளும் போது வெற்றி என்பது இருக்கும். ஆகையினால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த 6 மாதத்திலே நடந்த இந்த தொழில் சார்ந்த, வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தலைவலியாகவோ சோகத்தை தந்திருந்ததோ என்றால் அவற்றை கலைந்தறிந்து அதை திட்டமிட்டு வெற்றிக்கான வழிகளை தேடுவது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, குருவினுடைய நிலையை பற்றி தனி பதிவை தருகின்றேன். குரு பகவான் அப்படி உங்களுக்கு எந்த நஷ்டத்தையும் தந்துவிட மாட்டார். காரணம், குருவினுடைய பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்திலும் இருக்கிறது, கையிலே பணம் இருக்கும் அல்லவா, அதன் மீதும் இருக்கிறது. ஆகையினாலே கைப்பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பிலும் குரு வேலை செய்வார். அது எப்படி என்று தொடர் பதிவுகளிலே பார்ப்போம். வேகம் எடுக்கும் ராகு சனி என்று அது என்னவென்றால், திருத்தி எதை, தொழிலை முன்னேற்றுவது, வருமானத்தை முன்னேற்றுவது என்று பார்க்கும்போது வெற்றி கிடைக்கும் ஒன்று. ஆனால் இதே சமகாலம் ஒரு 27-30 ஆண்டு காலம் கழித்து அந்த இடைப்பட்ட காலத்திலே வரும்போது எப்போது கேது சனி இணைவு இருக்கும், கேது சனியினுடைய பார்வை அந்த காலகட்டத்திலே அப்போதும் குருவின் மீது அமையும். ஆகையினால் அப்போது சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனம் தேவை. எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்போது முதலேயே உங்களுடைய கைப்பணத்தை சேவிங்ஸை முன்னேற்றுங்கள். மாதம் சிறுக சிறுக சேர்த்தாலும், சேர்த்து வைத்தாலும் கூட சிறு துளி பெருவெல்லம் என்று இருக்கும். அப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதிலே சமாளிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஜோதிடம் என்பது இன்று நாளை மட்டுமல்ல, வரக்கூடிய எதிர்காலத்தை கருதி இன்று முதலே ஒன்றை செய்ய துவங்கினால் சனி பகவான் ஏதும் செய்ய முடியாமல் உங்களுக்கு நல்லருளை மட்டும் வழங்கக்கூடிய அற்புதம் நிகழும். ஏனென்றால் ஒரு விஷயம் நடக்கும் போது அதற்கு பரிகாரம் தேடுவதற்கு பதிலாக அதற்கு முன்பாகவே பரிகாரம் செய்து கொள்வது, எதற்கே பள்ளம் இருக்கிறது பார்த்து போ என்று சொல்வதுதான் ஜோதிடம். பள்ளத்தை யாரும் சொல்லாமல் விட்டால் போய் விழுந்து அடிபட்டு பிழைத்தால் என்ன, பிழைக்காவிட்டால் என்ன. அதுபோன்று நான் சொல்வது உங்களுக்கு வருங்காலத்தை நோக்கிய மற்றும் இன்று நடந்த விஷயங்களை வைத்து எப்படி சீர் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவியல் பூர்வமான, அதாவது லாஜிஸ்டிக் அப்ரோச் உங்களுக்கு சொல்கின்றேன். எனது அன்பு நேயர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.